வாழ்க்கை வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, என் அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்தை பார்க்கறதாக வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுவதும் செம்மண் பூமியால் ஆன ஒரு அற்புத பொக்கிஷ பூமின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இடம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு உலகத்தோட மேல் பகுதியிலிருந்து ஒரு கீழ்ப்பகுதியிலிருந்து இடத்த பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து ஒரு 86 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆற்காட்டிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து ஒரு 53 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள அரும்பருத்தி அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷ பூமி தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் ஒரு 20 ஏக்கர் கிட்டே இருக்குது நண்பர்களே. மர வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இடத்த நான் சமர்ப்பணமாக கூட சொல்ல முடியனால. ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா, மரங்கள் பொறுத்த வரைக்கும் செம்மண் பூமியில் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக அருமையாக வளமாக செழிப்பாக ரொம்ப சூப்பராக வளரும் நண்பர்களே. இந்த இடத்துடைய அமைப்பை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த 20 ஏக்கரில் வந்து ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதியோடு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு முழுவதும் காட்டுறேன் பாருங்கள். நெல்மணிகள், கலக்காய், கரும்பு, வாழை, தென்னை, எந்த வகையான மரப்பயிர்களும் காய்கறி வகைகளும் நெல்மணி வகைகளும் எது வச்சாலும் இந்த பூமியில் ரொம்ப செழிப்பாக வளரும். பல வருடங்களாக இங்கே விவசாயம் பண்ணாமல் இந்த நிலம் அப்படியே தன்னால் அப்படியே அமைதியாக இருக்குது. இதுக்கு உயிர் கொடுத்து எப்படியாவது இதில் ஒரு விவசாயத்தை வர வைக்கணுன்றது என்னுடைய நோக்கமே. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த செம்மண் பூமி யாருக்கு அமைது, எல்லாம் வல்ல அந்த இறைவன் கையில் மட்டும்தான் இருக்குது. இடங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கு விற்கணும்னு நினச்சாலும், நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் அது தன்னால் அமையாது. அது கடவுளின் அருளால் நடக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்ல முடியும். என்னால் இந்த இடத்த வந்து சைட் வச்சுட்டு வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துடைய மண்ணமைப்பு பாருங்கள், இந்த பக்கத்து கணிக்காரது எவ்வளோ அற்புதமாக செக்க சிவையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத பூமி தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இந்த இடத்துடைய ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ரோடு பகுதியிலே வந்து ஒரு 800 அடி கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு அமைந்திருக்கு. ரெண்டு பக்க ரோடு வசதி இதை பாருங்கள். இதை இந்த மண் ரோடு இருக்கு பார்த்திங்கன்னா, இது வந்து அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட்டுடைய ரோடு பாதை. ரெண்டு பக்க ரோடு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் கிணறு பாருங்கள், இவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாறை கிணறு. செம்மண் பூமியில் வந்து ஒரு பாறை கிணறுல தண்ணி கிடைக்குதுன்ற பட்சத்தில் அது வந்து என்றைக்குமே நீர் வளம் குறையாத, சுத்தமாக நீர் வளம்ன்றதே குறையவே குறையாது. அந்த அளவுக்கு அற்புதமாக தண்ணி வந்து நேர் இருக்கும். ஒரு வற்றாத ஜீவநதி போல், நம்ம கடல் அன்னை போல் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியாக இந்த தண்ணி வந்துன்னே இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் ஐயமும் இல்லை. ரெண்டு பக்கம் இது பாருங்கள், இந்த பக்கம் ரோடு ஒன்று, ஃப்ரெண்டில் வந்து தார் ரோடு ஒன்று, ரெண்டு பகுதியில் இருக்கிறதுனால நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மொத்தமாக உங்களால் முடிஞ்சால் 20 ஏக்கர் வாங்கக்கூடிய சக்தி இருக்குது, என்னால் 20 ஏக்கர் எடுக்க முடியும் அப்படின்னாலும் தாராளமாக 20 ஏக்கர் எடுத்துங்க. இல்லை சார், என்னால் ஒர் 5 ஏக்கர் தான் எனக்கு தேவை, 10 ஏக்கர் தான் எனக்கு தேவை அப்படின்னாலும் தாராளமாக இந்த இடத்த நம்ம பிரித்து கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் உள்ள நம்ம. ஒரு 5-5 ஏக்கர் இருக்கிற பட்சத்தில் சார் நான் 5 ஏக்கர் இந்த கார்னரில் எடுத்துக்கிறேன், அந்த லாஸ்ட்டில் எடுத்துக்கிறேன், ஃப்ரெண்டில் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் இந்த இடத்த நம்ம பிரித்து கொடுத்துட்டு யாருனா ஒரு 2 நண்பர்களுக்கு இந்த இடத்த கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறதுக்கு ஆர்வத்தை கொடுக்கணுன்றது என்னுடைய நோக்கமே. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த இடத்த சைட் டு சைட் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ தான் இந்த இடத்துடைய முன்பகுதியில் ஒரு நண்பர் ஒரு 15 ஏக்கர் கிட்ட வாங்கிட்டு அதில் அழகாக அற்புதமாக தென்னை மரக்கன்றுகள் வச்சு ரொம்ப பிரமாதமாக ரொம்ப அற்புதமாக வடிவமைப்பு கொடுத்துட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டிட்டு அது உள்ள ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்களை
அமர்த்தி பணியில் கொடுத்து அந்த இடத்த ரொம்ப வளமாக செழிப்பாக பண்ணின்னு இருக்கிற பிறகு ஃப்ரெண்டில் தெரிஞ்சுங்களா நம்ம இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நண்பர் பாருங்க, அது பிறகு ஒரு வீடு ஒன்று காட்டுறேன், அந்த கிட்டே போய் காட்டுறேன், அதே நீங்கள் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது நண்பர்களே. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், விலை. எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கும் போது விலையை நான் சொல்லிவிடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். ஒரு ஏக்கரின் விலை வெறும் 16 லட்சம் ரூபாய் மட்டுமே. சிறிது கொஞ்சம் விலை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக ரொம்ப ரொம்ப குறைச்சிடாதீங்க, கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான், மொத்தமாக எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு சார். 5 ஏக்கர் எடுக்கிற பட்சத்தில் தாராளமாக எல்லோரும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விலையில் தான் இதனால் அமையும். ஏன்னா ரெண்டு பக்கம் ரோடு வசதினால் தாராளமாக 5-5 ஏக்கராக பிரிக்கலாம். ஆனால் ஏன்னா ஒரு நண்பருக்கு மட்டுமே கிணறும் இலவச மின்சார வசதியும் கிடைக்கும், மற்ற நண்பர்களுக்கு கிடைக்காது. மொத்தமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஒருவருக்கே அமையும். பார்ப்போம், நம்ம ஒரு பிளான் பண்ணி செய்வோம். ஏன்னா பிடிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் இடத்த வந்து பாருங்கள், இந்த இடத்துடைய ஸ்கெட்சு வடிவமைப்பெல்லாம் வச்சுட்டு யார் யாருக்கு என்னெந்த பகுதியில் நம்ம பிரிக்கலான்றதை வச்சு ஒரு பிளான் பண்ணி அழகாக அற்புதமாக பிரித்து இந்த விவசாய நிலத்தில் அற்புதமாக விவசாயம் செய்வோம். இந்த இடத்த உங்களை காட்டுறதுல என்னால் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேர் ஆனந்தம், பேர் இன்பம், ரொம்ப அற்புதமாக இருக்கிற இடத்த நான் காட்டும்போது பார்க்கும்போதும். என்ன காரணம்னா, செம்மண் பூமி முழுவதும் பார்த்து நானே பார்த்து பல நாட்கள் ஆச்சு, செம்மண் பூமி கிடைக்கல. என்ன காரணம்னா, இருக்க இருக்க நாள் ஒரு மணி போய் ஒரு மணியாக விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்குது. நல்ல நிலங்கள், அது ரோட் டச்சில் கிடைக்கக்கூடிய நிலங்கள் என்பது அமைவது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்குது. அது இல்லாமல் டாக்குமெண்டேஷன், இந்த இடத்துல டாக்குமெண்டேஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. எந்த ஒரு வில்லங்கும் அல்லாத தெளிவான பத்திரத்தோடு நமக்கு இந்த நிலம் அமைஞ்சிருக்கு. அதனால் இடத்துடைய வடிவமைப்பு பற்றியோ, தண்ணி வளத்தை பற்றியோ, மண் வளத்தை பற்றியோ, இல்லை பத்திரத்தை பற்றியோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது அசல் ஒரிஜினல் பட்டா நிலம், புரியுதுங்களா? அசல் ஒரிஜினல் பட்டா நிலம் என்பது தலைமுறை தலைமுறையாக நான் அனுபவித்து வருகிறேன். அதுக்கப்புறம் என் பேரனுக்கோ என் பையனுக்கோ நான் எழுதி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அவர் யாருக்குமே விற்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அப்படியே லைனாக மாற்றி கொண்டே வரக்கூடிய ஒரு நிலம். இப்போ இந்த நிலத்துக்கு வந்து ஒரே ஒரு உரிமையில் தான் இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த செம்மண் பூமியை தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. நெடுநாட்களாக நான் இடத்த பார்த்துனே இருக்கிற நண்பர்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க, கடைசி வரைக்கும் இடம் அமையவே அமையாது. அதனால் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த வருடத்தில் வந்து 2023 இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு விவசாய பூமியை வாங்கிட்டு மரப்பயிர்கள் வைங்க, காய்கறிகள் வைங்க, உங்களுக்கு தேவையான, நமக்கு தேவையான, நம் தலைமுறைக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி செய்ய கற்றுக்கொள்வோம். ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் இல்லைன்னா ஒரு 5 ஏக்கர் அளவு இருந்தாலும் அதில் வந்து ஒரு 3-4 ஏக்கர் மரப்பயிர்கள் வைப்போம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு முதலீடு நம்ம தலைமுறையே மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த இடத்தினுடைய ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை நான் காட்டுறேன், அப்படியே எங்கூடிய பயணம் செஞ்சுட்டே வாங்க. நல்லா அற்புதமாக நான் எங்கே நிற்கிற இடத்தான இருந்து நல்லா ஒரு 800 அடி கிட்ட ரோடு ஃப்ரெண்டு தாரோடுக்கு, இந்த தாரோடுக்கு ஓரத்துலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு செம்மண் பூமி. இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய செலவினங்கள் எதுவுமே கிடையாது நண்பர்களே, எந்த செலவுமே கிடையாது. ஏன்னா நான் சின்ன சின்ன பில் வகைகள் தான் இருக்குது. நம்ம ஒரு டிராக்டர் வச்சு ஜேசிபி வச்சு அழகாக ஒரு 2 நாள் இடத்த க்ளீன் பண்ணோம்னா இடம் ரொம்ப அழகாக அற்புதமாக சூப்பராக இருந்த மாதிரி. பெரிய பெரிய ஒரு முள் செடியோ எதுவுமே கிடையாது, ரொம்ப அற்புதமாக ஒரு நீட்டாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் தான் இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டுட்டு அழகாக அற்புதமாக மண்ணை நல்லா கலரி விட்டுட்டு ஆய்வகை தானியங்களை வந்து விதைச்சிட்டு அதை திரும்பவும் நல்லா அப்படியே ஏறு ஊட்டி உழுது மக்க வைத்து நம்ம நம்மாழ்வாரோடைய பின்பற்றி இந்த இடத்த மேலும் 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 வளப்படுத்தி சூப்பராக செய்ய முடியும். இதில் வந்து குறிப்பாக செம்மரம் சந்தன மரம் வளர்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த தயவுசெய்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இனி வரும் காலங்களில் விவசாயத்தில் முதலீடு செய்யும் முதலாளிகளே விவசாயிகளே கண்டிப்பாக உயர்வடைய முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் உற்பத்தி பண்ணிட முடியும், புரியுதுங்களா? ஆனால் இடத்த உற்பத்தி பண்ணவே பண்ண முடியாது, அது யாருன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் அமையும். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆரோக்கியமற்ற எல்லா உணவு வகைகளும் இன்றைக்கி எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணிடுறாங்க. ஏன், அரிசியும் வந்து இப்போது செயற்கை அரிசியாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வாழ்நாள் நாளாக 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 குறைந்து கொண்டே வருகிறது. அது தயவுசெய்து ஒரு 5 நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள், எது கேட்டாலும் ரெடிமேட் டக்கு 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 டக்குன்னு ரெடிமேடாக கொடுத்துட்றாங்க. ஆனால் இயற்கை உணவுகளை என்றைக்கு நம்ம கைவிட ஆரம்பித்தோமோ, ஹைப்ரிட்னு சொல்லி 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 நம்ம எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டே இருக்கோம். ஜனத்துடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பிக்குது. நம் சந்ததியை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடிய நண்பர்கள், அதற்கான ஒரே வழிமுறை இயற்கை உணவு மட்டுமே. உங்களுக்கு தேவையான, நமக்கு தேவையான காய்கறிகளையும்
நெல்மணிகளும் சிறிதாவது நம்மளால் பயிர் வைக்க முடியலனாலும் ஏன்னா ஒரு ஆளை வச்சாவது எவ்வளோ வீண் செலவுகள் பண்ணுறோம், தேவையில்லாத செலவுகள் இன்றைக்கி நாட்டில் வந்துட்டே தான் இருக்குது. எவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 சம்பாதிக்கணும் 10 பிரச்சனை, 1,00,000 சம்பாதிக்கணும் 100 பிரச்சனை, 10,00,000 சம்பாதிக்கணுக்கு 1,000 பிரச்சனை இருக்கு இருக்கு வந்து தான் இருக்குது. பணத்துடைய தேவை அதிகமாக அதிகமாக நோய்களும் அதிகமாக கொண்டே இருக்கிறது. சிறிது சம்பாதிச்சாலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது நம்ம உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ பணம் இருந்தாலும் பணத்தை சாப்பிட முடியாது. ஒரு பக்கத்துலேயே ஒரு நண்பர் அழகாக அற்புதமாக இடத்த ஒரு 15 ஏக்கர் வாங்கிட்டு நல்ல ஒரு அருமையான தென்னங்கன்றுகளை வெளியிலேருந்து வர வச்சு நல்ல நாட்டு தென்னை மரங்கள் வச்சுட்டு அற்புதமாக ஒரு பிளான் பண்ணி செஞ்சுருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நாட்டில் சில நண்பர்களுக்கும் விவசாயத்தின் மீது ஆர்வம் இருக்குது, செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி நான் கொண்டேன். பாருங்க, பக்கத்தில் பாருங்கள், இன்னொரு நண்பர் வந்து பக்கத்தில் திறந்து போயிட்டு நல்லா ஒரு இரண்டு வருடம் மரங்கள் ரொம்ப அற்புதமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். இன்றைய முதல்ல நீங்கள் வந்து செலவு பண்ணுற காசு வந்து வீண் செலவு கிடையாது, உங்களுடைய தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு முதலீடு. நீங்கள் உங்கள் மகன் உங்கள் மகள் உங்கள் பேரன் பேத்திக்கான ஒரு அடிக்கல் பேஸ் தான் நீங்கள் போட போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் செய்கிற உங்களுடைய முதலீடு நாளைக்கு உங்களுடைய தலைமுறையை காக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் ஐயமும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தயவுசெய்து கொஞ்சமாவது விவசாய நிலத்தின் மீது ஆர்வம் கொண்டு வாங்கி வைங்க. கண்டிப்பாக இப்போ இங்கே இடம் இங்கே ஆரம்பித்து அப்படியே போயிட்டு அப்படி கட்டாகி நேரம் அடிப்பிடிச்சு நல்ல ஒரு சூப்பராக நீட்னஸாக வந்துச்சு. நண்பர்கள் எதுவுமே இல்லை, ஒரு கோடமான இல்லாத அழகான அற்புதமான சூப்பரான ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமி. வாங்க இடத்த வந்து பாருங்கள். நண்பர்களே, நான் ஒரே ஒரு உங்கள் கீழே கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் என்னென்னா, எனக்கு கால் பண்ணதான் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணேன். நீங்கள் 3 மணி 4 மணிக்கு விடிய காலம் கூப்பிட்டு விட நான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். 8 மணிக்குள்ளே பேசிடுங்க. 8 மணிக்கு மேலாம் நீங்கள் காலையில் யார் சொல்கிறீங்களோ அவங்க பேர் ஒரு 3-4 பேர் தான் சைட் விசிட் போடுவோம், அதிகமாக போட மாட்டேன். அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இடத்த நான் காட்டுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். இடத்த அவங்க கூட காட்டும்போது வேறு எந்த ஃபோனை தான் செல்லு சைலண்டில் போட்டு வச்சுருவேன். எனக்கு கால் வரதுன்னு தெரியாது, எதையுமே நான் பார்க்க மாட்டேன். ஃப்ரீ டைமில் மட்டும்தான் இடத்த பார்த்துட்டு நான் ஃபோன் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் யாருன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு செக் பண்ணிவிட்டு அவங்களை கூப்பிடுவேன். இந்த இடம் விற்காமல் இருந்தாலோ இல்லை புக்காகாமல் இருந்தாலோ 100% கண்டிப்பாக நான் அவங்களை கூப்பிட்டு பேசுவேன். இந்த இடத்த பற்றி வேறு எந்த விதமான குறைய நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இடம் ரொம்ப அற்புதமாக ரம்மியமாக இருக்கக்கூடிய அரும்பருத்தி 20 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர் வேண்டாலும் தாராளமாக பிரித்து தருகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.